எல்லாருக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இது எல்லாராலையும் முடியறது இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, லைஃப்பில் அப்ளை பண்ண வேண்டியதும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல உணவு முறை, நல்ல ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால நினச்சாலும் முடியாது. ஸோ என்னால் எந்த டயட்டையும் ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகணும், கொஞ்சம் கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, டயட்டில் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் சும்மா ஒரு 5 விஷயம். 5 நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையான டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். ஹாஸ்டலில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சமைச்சு சாப்பிட முடியாதவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியில் தான் இருக்கேன் ஆனால் ஃபேமிலியில் மற்றவங்க யாருக்கும் டயட்லாம் ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லை, அவங்க எல்லோரும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, ஸோ நானும் அதே தான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஒரு 5 விஷயம் இதுங்களாம் நீங்கள் உங்கள் சாப்பாட்டோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே எல்லாராலையும் சாப்பிடக்கூடியதான், ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடியது தான், ஆனால் நல்ல அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெஜிடேரியன், நான்வெஜிடேரியன் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற 5 விஷயங்களுமே 5 சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா இது எல்லாமே நேச்சுரலாக நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இதே இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா நீங்கள் பொதுவாக யாரும் கரெக்டான ஒரு விஷயங்கள சாப்பிட்றதில்ல. ஸோ ஒரு சில பேரால் அவங்க நினச்சாலும் கரெக்டாக சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்களோட சேர்த்து இதையும் எடுத்துக்கணும், ஒரு சப்ளிமெண்ட்டாக இதையும் கம்பல்சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெட்ட விஷயங்கள் பாதிப்பு ஓரளவு குறையும், நல்லா ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 5 தயிர். தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். தயிர் சாப்பிட்டா ஏதோ சளி பிடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இல்லை உடம்புக்கு நம்ம குளிர்ச்சி சூடு அந்த மாதிரி மட்டும் பார்க்காம தயிர்ன்றது ஒரு நல்ல ஒரு ப்ரோபயாட்டிக். அது உண்மையான தயிர், பாக்கெட்டு அந்த மாதிரி கம்பெனி ஐட்டங்கள் இல்லாமல் உண்மையான பால்லேருந்து எடுக்கக்கூடிய வீட்டு தயிரில் நல்ல ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் வயிறுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு நல்லா வயிறு ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும், சாப்பிட்டா நல்லா திருப்தியாக இருக்கும். உங்களால் அதிகமாக ரொம்ப நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் இருக்காது. ரெகுலராகவே தயிர் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர்காலத்துலையும் எடுக்கலாம், வெயில் காலத்துலையும் எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் குளிர்காலத்துலாம் சளி பிடிக்குது அப்படின்னா உடம்புல ஆல்ரெடி கழிவு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்து உடம்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டால் நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தயிர் ஒரிஜினலான வீட்டு தயிராக, உண்மையான பாலிருந்து செஞ்ச தயிரான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயட், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தயிரை நீங்கள் ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றலாம். தயிரை சும்மா ஏதாவது ஃப்ரூட்ஸோடு சேர்த்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அதே உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும், ஃப்ளேவர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் மாதிரி. ஸ்பூனில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். வயிறும் நல்லா ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஒரு விஷயம், கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் நல்லதுன்னு தெரியும், ஆனால் யாரும் சாப்பிட மாட்டோம். இந்த ஃப்ரூட்ஸை காலையில் எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிறில் சாப்பிடும்போது இது உடம்பை செம்மையாக டீடாக்ஸ் பண்ணும். இன்னும் காலையில் எப்படி ஃப்ரூட்ஸு அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட வேணாமன்னா காலையில் பொதுவாகவே யாருக்கும் பசிக்காது. ஏன்னா வெளியில் சூரிய நிலப்போ அண்டமே பிண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உடம்புலையும் அவ்வளோவா பசி இருக்காது. ஸோ வயிறு பசி இல்லாதப்போ லைட்டான உணவை தான் கொடுக்கணும். நீராகாரம் அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரூட்ஸுன்றது பொதுவாக தண்ணி தான். ஸோ நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சீசனல் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுங்களா சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வெறும் வயிறில் சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் நல்லா செம்மையாகவே நீக்கும். உங்களுக்கு வேலைக்கோ இல்லை ஸ்கூல் காலேஜெல்லாம் போகும்போதெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது, இல்லை பயமாக இருக்குது அப்படின்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி லீவில் இருக்கும்போது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வழக்கமாக அந்த இட்லி தோசை அந்த மாதிரி விஷயங்களுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல செம்மையான ரிசல்ட் கிடைக்கும். பழங்கள் சாப்பிடும்போது வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டீடாக்ஸிங் எஃபெக்ட் கிடைக்கும். நம்பர் 3 கேரட். ஸோ கேரட் சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ இது வெறும் கேரட் அப்படின்னு எடுத்துக்க வேணால், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா நிறையா ஃபைபர் இருக்கும். உங்களோட கட் பாக்டீரியாவெல்லாம் நல்ல பாக்டீரியாஸ் வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் எல்லாராலையும் எல்லா டைமும் உங்களால் காய்கறிகள் சாப்பிட முடியுமான்னு தெரியாது, அதுவும் எண்ணெயெல்லாம் பொரிச்சு அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக கூட பண்ணிடுவாங்க பொரியல். ஸோ கேரட்டுன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். வீட்டில் என்ன சமைச்சாலும் சரி, இல்லை உங்களால் சமைக்கவே முடியலனாலும் நீங்கள் கேரட் ஒரு அரை கேரட் ஒரு வேளைக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட போதும். ஸோ நீங்கள் கேரட் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஃபைபரும் கிடைக்கும். ரொம்ப எளிமையானது. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்னா கூட கேரட்லாம் வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது, சமைக்கணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. இது கொஞ்சம் வயிறு நல்லா ஃபுல் பண்ணும். ஸோ ரொம்ப அதிகமாக தேவையில்லாத ஜங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. நம்பர் 2 பட்டர். வெண்ணெய் இல்லை நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம், பட்டர் ஆர் கீ. ஸோ நீங்கள் இந்த பட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை. நெய் வெண்ணெய் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்புக்கு கொழுப்புன்றது ரொம்ப 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 அவசியம். கொழுப்பு இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரைஸு இந்த மாதிரி ஏதாவது கார்பு சாப்பிட்டாலும் சரி, இதுங்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொழுப்பு ரொம்ப 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 அவசியம். ஸோ கண்டிப்பாக வெண்ணெய் நெய் நீங்கள் எது சாப்பிட்டாலும் கூட சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ ஏதாவது ஒரு சில குழம்புகள்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனில் அது வெண்ணெய் நெய்யெல்லாம் போட்டால் அதோட டேஸ்ட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கோங்க. வெண்ணெய் சாப்பிட்டா வெயிட் ஏறிடும். நெய் வெண்ணெய் எல்லாம் ரொம்ப கேலரி அதிகம்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் இதுங்களை சாப்பிடும்போது கொழுப்பு மட்டும்தான் குறையும். உங்களுக்கு வெயிட் அதிகமாகிறது ஜங்க்னால தான். இந்த வெண்ணெய் நெய் இந்த மாதிரி நேச்சுரலான ஃபேட்னாலலாம் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் ஏறாது. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய அந்த இயற்கையான கொழுப்புகள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒன்ஸ் அகைன் இந்த வெண்ணெய் நெய்யெல்லாம் நேச்சுரலாக வீட்டில் செஞ்சதாக இருக்கணும், ஒரிஜினலான பாலிலிருந்து வந்ததாக இருக்கணும். கண்ட பேக்கெட் பால், கம்பெனி ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம் போகாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த கொழுப்புன்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது உங்களுக்கு ஒரு செல்லுலர் லெவல்லே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கிறது, உங்களுக்கு நல்ல ஒரு மென்டல் ஹெல்த் இருக்கிறது, உங்களோட செல்ஸோட கனெக்டிவிட்டி அது இதுன்னு இதோட பலன்கள் எக்கச்சக்கம். இது பலன்கள்லாம் சொல்லக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப தேவையான அடிப்படையான விஷயம். ஸோ கொழுப்பு எவ்வளோ அதிகமாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ அதிகமாக சாப்பிடுங்க இந்த நேச்சுரலான பொருட்களை. நான்லாம் ஒரு 100 கிராம் வெண்ணெய் கூட சாப்பிடுவேன். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ அதிகமான நேச்சுரலான உண்மையான கொழுப்புகளை சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லாவே எடை குறையும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்பர் 1 இது முட்டை. ஸோ மேபி வெஜிடேரியன்ஸ் இப்போ கொஞ்சம் இதுவாக யோசிக்கலாம், என்னது முட்டை சாப்பிட்ணுமா அப்படின்னு. முட்டைன்றது வெஜிடேரியன் தான் உலகம் ஃபுல்லாகவும். நம்ம ஊரில் தான் அதை நான்வெஜ் அப்படின்ற இதில் வச்சுருக்கோம். வெஜிடேரியன்னா முட்டை, பால், தயிர், மோர் எல்லாமே சாப்பிடுவாங்க ஃபாரின்லலாம். இப்போது நம்ம வெஜிடேரியன்ற பேரில் முட்டையும் தவிர்க்கிறதுனால உடம்புக்கு தேவையான எக்கச்சக்கமான நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட் ஆகும். ஸோ முட்டை தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளைக்கு ஒரு முட்டையாவது சாப்பிடுங்க. அதுங்களை கண்டுபிடி எண்ணெயில் போட்டு ரொம்ப தாளிச்சு இது பண்ணாமல் வெண்ணெய் நெய் அதுங்களை போட்டு நீங்கள் சமைக்கலாம். இல்லை அப்படியே சும்மா வேக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் உண்மையான நாட்டுக்கோழி முட்டைன்னா நீங்கள் அதை பச்சையாகவே குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் உங்களுக்கு இந்த வாத பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும், அங்கங்கே பிடிக்குது வலிக்குது அந்த மாதிரிலாம் இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இந்த முட்டைன்றது ஏதோ சும்மா ஒரு அசைவத்துக்காகன்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. முட்டைன்றதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ப்ரோட்டீன், இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபேட்டு, இதெல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்கிறது. ஸோ இந்த முட்டையோட பெனிஃபிட்ஸுன்றத எக்கச்சக்கமாக பேசலாம். முட்டைன்றது ரொம்ப 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 அடிப்படையான ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியனாகவே இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த முட்டையை மட்டுமாவது சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு வேளைக்கு ஒரு முட்டை அப்படின்ற மாதிரியாவது எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறையாவே முட்டை சாப்பிடுங்க. அப்படின்னா தான் அப்போவுமே நீங்கள் இது வரைக்கும் இழந்த நியூட்ரிஷன்லாம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முட்டையை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா அமினோ ஆசிடு, எல்லா இந்த விட்டமின்ஸு மினரல்ஸு, நம்ம எதோ போட்டு எங்கெங்கேயோ பார்த்து தேடி சப்ளிமெண்ட்டாக எதோ எடுத்துகிட்டு இருக்க எல்லா விஷயமும் பக்காவான டைஜஸ்டபிளான ஃபார்மில் முட்டையில் இருக்கும். நீங்கள் அந்த நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் நீங்கள் பச்சையாகவே குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 20 நிமிஷத்துலேயே சூப்பராக டைஜஸ்ட் ஆகிடும். உங்கள் உடம்பு எந்த கஷ்டமும் படாமல் அது எல்லாமே பயோ அவைலபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். முடிஞ்ச அளவு முட்டை சாப்பிடுங்க. நல்ல ஒரு நாட்டுக்கோழி முட்டையாக எங்கேயாவது யாராவது உண்மையான நாட்டுக்கோழியாக வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, கரெக்டான வகையில் வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க. Okay, this is the 5 So, this is the benefits. And once again, this is the benefits. If you cut the junk, you can cut the helpful. This is a 5-star rating. I am If you have a star, you can use the star. You can try So, if you try your diet, most diet has benefits. If you have a diet, this is You can use the carrot. உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நல்ல ஃபைபர் இருக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இத எல்லாத்தையும் ஒரு நல்லா கவர் பண்ண பாருங்க இது கூட நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் பகல்ல தூங்காம இருக்குது நைட் முழிச்சிருக்காம இருக்குது சோ இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்காக உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி